48வது வாரத்திற்கு வெளியான டிஆர்பி ரேட்டிங்ஸில் டாப் 10 லெவலில் தமிழ்நாடு லெவலில் எந்த சீரியல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் 10ல் இருக்கிற சீரியலை முதல்ல இருந்து பார்க்கலாம். முதல் இடத்துல டாப் 1 அப்படிங்கிற அந்த இடத்துல கயல் சீரியல் இருக்குது, சன் டிவியுடைய ஒரு முக்கியமான தொடர், 11.83 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில். இரண்டாம் இடத்துல சுந்தரி சீரியல் இருக்கு, சன் டிவி உடைய சீரியல், 10.73 அப்படிங்கிறது. மூன்றாம் இடத்துலையும் சன் டிவி உடைய வானத்தை போல அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு, 9.93 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில். நான்காம் இடத்துல விஜய் டிவி உடைய பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் இருக்கு, 9.50 அப்படின்னு சொல்லிட்டு. ஐந்தாம் இடத்துல சன் டிவி உடைய ரோஜா தொடர் இருக்கு, 9.49 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில். ஆறாம் இடம் அப்படிங்கிறப்போ எதிர்நீச்சல் சீரியல் இருக்க, 9.48 அப்படிங்கிற பாயிண்ட்ஸு. இது ஒரு சன் டிவியுடைய தொடர். ஸோ அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல கண்ணனை கண்ணை தொடர் இருக்க, சன் டிவியுடைய தொடர், 9.29 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க. அடுத்தபடியாக எட்டாம் இடம் அப்படிங்கிறப்போ பாக்கியலட்சுமி விஜய் டிவியுடைய ஒரு முக்கியமான தொடர், 8.90 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் இருக்கு. அடுத்தபடியாக சன் டிவியுடைய இன்னொரு முக்கியமான தொடரான ஆனந்தராகம் சீரியல், இந்த சீரியல் 7.89 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க. பத்தாம் இடத்துல அப்படிங்கிறப்போ விஜய் தொலைக்காட்சியுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியல், 7.54 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க. டாப் 10 இடத்துல இருக்கக்கூடிய சீரியல்ஸோட லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த வாரங்களில் நீங்கள் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அர்பன் மற்றும் ரூரலுடைய கணக்குகளை பற்றி தான் சேர்த்து தான் பார்த்துருக்கோம். தனித்தனியாக பார்க்கல, ரெண்டுத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்க்குறப்போ இந்த டாப் 10 சீரியலில் இந்திய சீரியல்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.